கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கவிருக்கும் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான 800 திரைப்படத்தின் முன்னோட்ட காணொலி வெளியாகி இருக்கும் நிலையில் அதை எதிர்த்து தொடர் கண்டனங்கள் வெளியாகி வருவது அனைவரும் அறிந்ததே. இதனையொட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை படத்திலிருந்து தம்பி விஜய் சேதுபதி உடனடியாக விலக வேண்டும் எனும் விரிவான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை படத்தில் தம்பி விஜய் சேதுபதி நடிப்பது தொடர்பான செய்தியை அறிந்தேன். தம்பிக்கு நாம் சொல்ல தேவை எதுவும் இருக்காது, அவரே புரிந்து கொண்டு அப்படத்திலிருந்து விலகுவார் என அமைதி காத்தேன். ஆனால் தற்போது அப்படத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதால் தம்பிக்கு அன்போடு அறிவுறுத்துகிறேன். முத்தையா முரளிதரனை வெறுமனே ஒரு விளையாட்டு வீரர் என சுருக்கி மதிப்பிட முடியாது. தனது உலகளாவிய புகழ் வெளிச்சத்தை கொண்டு சிங்கள அரசின் திட்டமிட்ட இனப்படுகொலையையும் இன ஒதுக்கல் கொள்கைகளையும் நியாயப்படுத்தி பேச தமிழர் எனும் இன அடையாளத்தை பயன்படுத்தும் சிங்கள பேரினவாதத்தின் கைகூலியே முரளிதரன். 200,000 தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டு ஈழநிலம் முற்றாய் பிணக்காடாய் மாறி இரத்த சகதியிலே எமது உறவுகளின் உடலும் எங்கும் தமிழர்களின் மரண ஓலங்களும் கேட்ட நொடிப்பொழுதில் எவ்வித தயக்கமோ குற்ற உணர்வோ இன்றி இனமழிப்பு செய்யப்பட்ட அந்நாளை எனது வாழ்வின் மகிழ்ச்சிகரமான நாளாக கருதுகிறேன் என அறிவித்தவர் முத்தையா முரளிதரன். இனப்படுகொலையாளன் மகிந்த ராஜபக்சே நல்லாட்சி தருவதாக கூறிய முரளிதரன் அவரை கருப்பின போராளி நெல்சன் மண்டேலாவோடு ஒப்பிட்டவர். அங்கு நடந்த தேர்தல்களின் போது தீவிர தமிழர் எதிர்ப்பு மனநிலை கொண்ட சிங்கள இனவாதிகளுக்கு ஆதரவாகவும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகளை மீட்டு தர வேண்டி தமிழ் தாய்மார்கள் நடத்திய போராட்டத்தை துச்சமென நினைத்து அதனை கொச்சப்படுத்தியும் பேசியது துரோகத்தின் உச்சம். மாத்தையா கருணா வரிசையில் பிறந்த இனத்திற்கு துரோகம் செய்திட்ட முத்தையா முரளிதரனை தமிழின படுகொலை நிகழவில்லை என கூற வைக்கவே சிங்கள பேரினவாத அரசும் அதன் ஆட்சியாளர்களும் அவரை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அத்தகைய நிலைப்பாடு கொண்ட சிங்கள கைகூலி முரளிதரன் வாழ்க்கையை திரைமொழியில் காட்சிப்படுத்துவது ஈழ விடுதலை போராட்டத்திற்கு எதிரானதாக தான் அமையும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழ நிலத்தில் நடைபெற்ற வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் பயங்கரவாதம் என பழி சுமத்தப்பட்டு முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்ட பின்னர் அந்நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை தமிழர்களின் இன்னொரு தாய்நிலமான தமிழகத்தில் ஏற்றி நிறுவியிருக்கிறோம். இந்நிலையில் சிங்கள கொடி பொறித்த இலங்கையின் சீருடையோடு தம்பி விஜய் சேதுபதி திரையில் தோன்றி அதனை தமிழக வீதிகளில் திரைப்படங்களின் வழியே கொண்டு போய் சேர்க்க நினைப்பதை ஒரு நாளும் ஏற்க முடியாது. இலங்கையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் முரளிதரன் உட்பட எவரும் தமிழகத்தில் விளையாடுவதற்கு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தடை விதித்ததை தம்பி விஜய் சேதுபதி அறியாததா? அதுவெல்லாம் தெரிந்திருந்தும் முரளிதரன் வாழ்க்கை படத்தில் நடிக்க முனைவதை எப்படி நம்மால் ஏற்க முடியும்? திரையரங்குகளில் வெளியிடாது இணையம் வாயிலாக திரைப்படத்தை வெளியிடலாம் என தம்பி விஜய் சேதுபதி நினைத்து செயல்பட தொடங்கினால் அது வருங்காலங்களில் அவரது மற்ற படங்கள் வெளியிடுவதில் சிக்கலை ஏற்படுத்தும். விஜய் சேதுபதி உலக அரசியலும் நாட்டின் சூழலும் தெரியாதவர் அல்ல. அவர் ஆளும் மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக கருத்து வெளியிட்ட நேரத்திலெல்லாம் அவருக்கு ஆதரவாகவே நாம் நின்றிருக்கிறோம். இது வெறும் படம் அல்ல என்பதை உணர்ந்து இதிலிருக்கும் அரசியலின் ஆபத்தை தெரிந்தே இப்படம் வெளியாவதற்கு முன்பே எதிர்க்கிறோம். அதனை விஜய் சேதுபதி உணர்ந்து கொள்ள படத்திலிருந்து விலகுவதற்கான கால நேரத்தை அவருக்கு அளித்தோம். ஆனால் அதனையெல்லாம் துளியும் பொருட்படுத்தாது படத்தை உருவாக்கம் செய்ய முனைந்திடுவது கடும் கண்டனத்துக்குரியது. மேலும் அது உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் உள்ளத்தை உணர்வுகளை உரசி பார்ப்பதாகவே இருக்கிறது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையையும் முத்தையா முரளிதரன் அதனை நியாயப்படுத்தி பேசுவதையும் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இது அறியாமையால் நிகழ்ந்தவையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் உணர்வுகளுக்கு அணுவளவும் மதிப்பளிக்காது அப்படத்தில் நடித்திட முனைப்பு காட்டுவது விஜய் சேதுபதியின் திரையுலக வாழ்க்கைக்கு நல்லதல்ல. ராஜபக்சேவின் மகன் இப்படத்தை கொண்டாடும் போதே அடுத்த நொடியே அப்படத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும்.
அதற்கு பிறகும் எந்த நம்பிக்கையில் படத்தின் முன்னோட்ட காணொளி வெளியீட்டை செய்தீர்கள்? இனத்ரோகி முரளிதரன் வாழ்க்கை படத்தை தமிழகத்திலேயே திரையிட்டு விடலாம் எனும் அளவுக்கு எண்ணம் எங்கிருந்து வந்தது? முரளிதரன் எனும் சிங்கள கைகூலியை கொண்டாடினால் தமிழர்களின் மனங்களிலிருந்து தூக்கி எறியப்படுவோம் என்பதை உணர வேண்டாமா? முரளிதரனின் வாழ்க்கையை காட்சிப்படுத்தி கொழும்பு வீதிகளில் வேண்டுமானால் திரையிடலாம். தமிழகத்தின் வீதிகளில் ஒரு நாளும் அது நடக்கப் போவதில்லை. ஆகவே உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக இப்படத்திலிருந்து முற்றிலுமாக விலகும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தம்பி விஜய் சேதுபதிக்கு அன்போடு அறிவுறுத்துகிறேன் என சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.